தமிழகம் மட்டுமின்றி பக்கத்து ஆந்திராவிலிருந்தும் ஷாப்பிங் செய்ய மக்கள் தேடி வரும் நகரம் சென்னை. பாண்டி பஜார், பர்மா பஜார், ரத்தன் பஜார், ஈவினிங் பஜார், சைனா பஜார், செங்கம் பஜார், ஜாம் பஜார் என நகரம் முழுவதும் பரவி இருக்கும் பஜார்கள் மெட்ராஸின் வரலாற்றில் தனிச்சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றன. இந்த பஜார்களின் முன்னோடி மூர் மார்க்கெட். ஆரம்பத்தில் இது பிராட்வே பகுதியில் இருந்தது. அதை உருவாக்கிய ஸ்டீவன் பாபாம் பெயரில் இது பாபாம் சந்தை என்று அழைக்கப்பட்டது. வணிக பெருநகரமாக வளர்ந்த மெட்ராஸின் மக்கள் தொகை 1790களில் 300,000 எட்டியது. உள்ளூர் மக்கள் மற்றும் வணிகத்துக்காக குடியேறிய ஐரோப்பியர்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் காய்கறிகள், இறைச்சி கடைகளை உள்ளடக்கிய சந்தையை பாபாம் உருவாக்கினார். காலப்போக்கில் மக்கள் தொகை தாறுமாறாக அதிகரிக்கவே சந்தையை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதால் 1860களின் பிற்பகுதியில் இதை இடமாற்றம் செய்ய அரசு முடிவெடுத்தது. மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகில் பிரம்மாண்டமாக அப்போது இருந்த பீப்புள்ஸ் பார்க் வளாகத்தில் புதிய சந்தையை நிர்மாணிக்க தீர்மானித்தது பிரிட்டிஷ் நிர்வாகம். சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் பக்கிங்ஹாம் கால்வாயின் மறுகரையில் சுமார் 120 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாய் அமைந்திருந்தது பீப்புள்ஸ் பார்க். மை லேடிஸ் கார்டன் என்ற பூங்காவும் இதன் ஓர் அங்கமாக இருந்து வந்தது. மெட்ராஸின் நுரையீரல் என்று போற்றத்தக்க வகையில் மரங்கள் அடர்ந்து செழித்திருந்தது இந்த பூங்கா. சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் இயங்கி வந்த உயிரியல் பூங்கா முதலில் இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அருங்காட்சியகத்துக்கு செத்த காலேஜ் என்றும் புதிய உயிரியல் பூங்காவுக்கு உயிர் காலேஜ் என்றும் செல்ல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார்கள் மெட்ராஸ் வாசிகள். சென்ட்ரல் ரயில் நிலையம், பீப்புள்ஸ் பூங்கா, அள்ளிக்குளம், விக்டோரியா பப்ளிக் ஹால் இவற்றுக்கு இடையே காலியாக இருந்தது கொஞ்சம் இடம். அங்குதான் குஜிலி பஜார் இயங்கி வந்தது. பழைய புதிய பொருள்களின் ஒட்டுமொத்த சந்தையாக அந்த காலகட்டத்தில் இது விளங்கியிருக்கிறது. மெட்ராஸ் நகரின் அன்றாட செயல்பாடுகள் குஜிலி பாடல்கள் என்ற பெயரில் புத்தகங்களாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. அதுவே குஜிலி பஜார் என்று பெயர் வர காரணமானது. இங்கு திருட்டு பொருள்களின் வரவும் அதிகம் என்பதால் இதற்கு தீவ்ஸ் பஜார் என்று செல்ல பெயரும் வைக்கப்பட்டிருந்தது. பாப்கேம் சந்தை இங்குதான் மாற்றப்பட்டது. மெட்ராஸ் மாநகராட்சியின் அப்போதைய தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் சர் ஜார்ஜ் மூர் இதை செய்தார். அவர் பெயரால் உருவானதுதான் புகழ்பெற்ற மூர் மார்க்கெட். 1898 ஏப்ரல் 29 அன்று இதற்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் ஜார்ஜ் மூர். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கட்டிடக்கலையின் பிரதான வடிவமாக விளங்கிய இந்தோ சராசனிக் பாணியில் 40,000 சதுர அடிகளில் பிரம்மாண்டமாக உருவானது சந்தை. 1900 நவம்பர் 30 அன்று அப்போதைய கவர்னர் சர் ஆர்தர் ஹேவ்லாக் இதை திறந்து வைத்தார். நாற்கோண வடிவத்தில் அமைந்திருக்கும் இந்த கட்டிடம் மேலே மூடப்பட்டு நீண்ட வரிசை தூண்கள் உடைய நடைபாதைகளை கொண்டிருக்கிறது. 4 மூலைகளிலும் கோபுரங்களை போன்ற அமைப்புகள் அமைந்திருந்தன. நுழைவாயில்களில் கருங்கற்களால் ஆன வளைவுகளும் கூரை கைப்பிடி சுவர்களில் இடம்விட்டு இடமாய் கோயில் கலசங்களின் வடிவில் கலசங்களும் இருந்தன. இந்த வளாகத்தின் மையத்தில் திறந்த வெளி இருக்கிறது. ஒட்டுமொத்த வளாகமும் நல்ல காற்றோட்டம் பெற்று தூய்மையான நிலையில் இருக்கிறது என்று மூர் மார்க்கெட் பற்றிய ஆரம்பகால குறிப்புகள் கூறுகின்றன. அப்போ வந்து மார்க்கெட் வந்து இது மாதிரி சந்தா இருக்காது, ஒரே ரவுண்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈவனாக எல்லாருக்கும் வியாபாரம் ஒரே ஈவனாக இருக்கும். ரெண்டாவது, அப்போ இருந்த வியாபாரிகள்லாம் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, கரெக்டாக இருக்கும் ரேட்டு, எதுவுமே இதுவாக இருக்காது. மார்க்கெட்னால் ரொம்ப நல்ல மார்க்கெட், பழைய மார்க்கெட். பழைய புதிய புத்தகங்கள், வளர்ப்பு பிராணிகள், கை கடிகாரம், கிராமபோன் இசைத்தட்டுகள், சினிமா ப்ரொஜெக்டர்கள், பழங்கால கலைப்பொருட்கள், பல்வேறு நாடுகளின் நாணயங்கள், பொம்மைகள், துணிகள், சாமான்கள் மற்றும் ரிப்பேர் கடைகள் என காண்போரை திகைக்கச் செய்யும் அளவுக்கு பொருட்களை தன்னகத்தே கொண்டு ஓர் நிரந்தர அதிசயமாக மூர் மார்க்கெட் இயங்கிக் கொண்டிருந்தது. நான் அந்த மூர் மார்க்கெட் வந்து 55 ஆண்டுகள் தாண்டியாச்சு. 65 எஸ்எல்சி முடிச்சு 66 வந்தேன். பழைய மூர் மார்க்கெட்டில் இருந்தால் அன்றைக்கி எல்லா பொருளும் மூர் மார்க்கெட்டில் கிடைக்கும். சுற்றுலா பஸ் வரும், திருப்பதியில் வந்தவங்க இங்கே வருவாங்க, 6 பஸ் 5 பஸ் வரும். கேரளா வந்து வரவங்க இங்கே வருவாங்க, கர்நாடகத்தில் வரவங்க, ஆந்திரா வந்து வரும், மகாராஷ்டிரா வந்து, இங்கே எல்லாம் சுற்றுலா வியாபாரி வரும்போது எல்லா வியாபாரிகளும் பஸ்ஸு நிறுத்துக்கு இடம் இருந்தது. பஸ்ஸை நிறுத்தி இங்கே வருவாங்க, வந்து பொருள்களை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த மூர் மார்க்கெட்டில் தாய் தகப்பன் தவிர அப்பா அம்மாவை தவிர எல்லாமே கிடைக்கும். மெட்ராஸின் அன்றைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தீவிர வாசகர்களின் புத்தக தேவையை மூர் மார்க்கெட் நிறைவேற்றியிருக்கிறது. பல்துறை புத்தகங்கள் குறித்த புத்தக வியாபாரிகளின் அறிவு பிரமிக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது.
அவர்களில் பெரும்பாலானோர் பள்ளி படிப்பை கூட முடித்திராதவர்கள் என்பது மேலும் பிரமிப்பை தரவல்லது. புத்தக கடைகளில் புத்தகம் வாங்க வேண்டும் என்றில்லை, நின்றபடியே படிக்கலாம். விடுபட்ட பகுதிகளை அடுத்த நாள் போய் படிக்கலாம். இந்த தொடர் வாசிப்புக்கு ஒரு நாளைக்கு இரண்டனா வாங்கினார்கள். படிக்கும் புத்தகங்கள் தவிர பார்க்கும் புத்தகங்களும் உள்ளே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த நாளில் போலீஸ் அதிகம் கண்ணில் படாதிருந்தாலும் பயப்படுவார்கள். அதனால் இந்த புத்தகங்கள் விற்கப்படாது, கட்டணம் அதிகம் என்று மூர் மார்க்கெட்டின் புத்தக கடைகள் பற்றி அசோகமித்திரன் எழுதுகிறார். இப்போதான் ஃப்ரெஷ் கிராஜுவேட், மூர் மார்க்கெட் தான் புக்ஸ்லாம் வாங்குறதுக்கு வரேன். செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் யூஷுவலாக வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்கும், ஆனால் அங்கெல்லாம் அந்த கிளாசிக்ஸு ரொம்ப ரேரான புக்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. ஆனால் மூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கலெக்ட் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ், ரொம்ப நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். மோரோவர் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது மூர் மார்க்கெட்டில். மெயினாக நான் மூர் மார்க்கெட்டில் வந்து புக் வாங்குறது வந்துட்டு அந்த ஒரு கிரேஸ், ஒரு ஃபீல்காக தான். காலப்போக்கில் மெட்ராஸின் முதன்மை சுற்றுலா தலமாக மூர் மார்க்கெட் மாறியது. மெட்ராஸுக்கு வரும் எவரும் ஒருவித கொண்டாட்ட மனநிலையை தரும் மூர் மார்க்கெட்டை பார்வையிடாமல் திரும்பிச் செல்ல முடியாத நிலை உருவானது. மெட்ராஸ் விரிவடைய தொடங்கிய போது இங்கும் இடப்பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. உயிரியல் பூங்காவில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் வண்டலூருக்கு அது இடமாற்றம் செய்யப்பட்டது. அருகில் புதிய விளையாட்டரங்கம் நிர்மாணிக்கப்பட பூங்காக்களின் பரப்பளவு வெகுவாக குறைய தொடங்கியது. மெட்ராஸின் நுரையீரல் என்று போற்றப்பட்ட இந்த பூங்கா சிறிய பகுதியாக சுருங்கி போனது. பூங்கா நகர் என்று பெயரிடப்பட்ட இந்த பகுதியில் ஒரு கட்டத்தில் பெயரில் மட்டுமே பூங்கா தங்கிவிட்டது. இந்த பின்னணியில்தான் தென்னக ரயில்வே சென்ட்ரல் ரயில் நிலையத்தையும் விரிவுபடுத்தி புதிய ரயில் பாதைகளை அமைத்து நவீன புறநகர் முனையத்தை உருவாக்கும் திட்டத்தை முன்னெடுத்தது. இதற்கு நிறைய இடம் தேவைப்பட்ட நிலையில் தென்னக ரயில்வே கை நீட்டிய இடம் மூர் மார்க்கெட் வளாகம். தென்னக ரயில்வேயின் இந்த கோரிக்கை மூர் மார்க்கெட் வளாக வியாபாரிகளிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணியது. சுமார் 800 கடைகளை கொண்டு நகரின் முக்கிய வணிக மையமாக இயங்கி வந்த மூர் மார்க்கெட் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரமாக விளங்கியது. இந்த பின்னணியில்தான் மூர் மார்க்கெட் வியாபாரிகளோ மெட்ராஸ் வாசிகளோ எதிர்பாராத நிலையில் அந்த கோரம் அரங்கேறியது. ஆம், மூர் மார்க்கெட் பற்றி எரிந்தது. 1985 மே 29 அன்று இரவு மூர் மார்க்கெட் வளாக கடை ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக ஏற்பட்ட தீ வேகமாக மற்ற கடைகளுக்கும் பரவியது. 12 மணிக்கு நான் பெரியமேட்டில் தான் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன். நான் ஓடி வந்த பக்கம் ஒரு 3 கடை தான் எரியுது. என்னோடய கடை உள்ளே, ஏய் நம்ம கடையில் எரியாதுன்னு நாங்கள் பொருள் ஆறு எடுக்கிறேன். பார்த்தா 2 ஃபயர் இன்ஜின் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அது அடிக்கடிக்க ஜாஸ்தி எரிஞ்சிட்டே போகுது. அப்போ நாங்கள் என்னங்க அடிக்கடிக்க ஜாஸ்தி எரிஞ்சு இல்லை அணையும் அப்படின்னு எங்கள்கிட்ட ஆறுதல் சொன்னாங்க. எல்லாம் விடி விடி எரிஞ்சு தரமட்டமாகி போச்சு, எந்த பொருளும் ஆறு எடுக்கல, எங்கள் கடையெல்லாம் எரிஞ்சு போச்சு. படையெடுப்பிற்கு பிறகு அழிந்து போன நகரம் போல மூர் மார்க்கெட் காட்சியளித்தது என்று எரிந்து முடிந்த மூர் மார்க்கெட்டை நேரில் பார்த்தவர்கள் கூறினார்கள். 85 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க மெட்ராஸ் வாசிகளின் வாழ்வோடும் உணர்வோடும் இரண்டர கலந்துவிட்ட 1000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கிய மூர் மார்க்கெட் அழிந்தது தாழ முடியாத சோகத்தை நகரில் பரவச் செய்தது. மின்சார வயர்கள் கருகியும் உருகி தொங்கியும் ஜவ்வு ஜவ்வாய் ஒட்டி கொண்டிருந்தன. இனம் தெரியாத என்னென்னவோ வஸ்துகள் எரிந்து இன்னும் அகற்றப்படாது யார் வரவையோ எதிர்நோக்கியும் எரிந்ததற்கான சாட்சியாகவும் கிடந்தன. நாசம் சர்வநாசம் என்று எழுத்தாளர் விட்டல் ராவ் மூர் மார்க்கெட் எரிந்ததை பதிவு செய்திருக்கிறார். இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட சேதம் சுமார் 12 கோடி என்று அப்போது மதிப்பிடப்பட்டது. ஆனால் காலத்தையும் மீறி நின்ற அந்த கட்டிடத்தில் இருந்த பொருள்களின் உண்மையான மதிப்பு 100 கோடிகளை தாண்டும். மின்சார கசிவினால் ஏற்பட்ட விபத்து என்று அப்போது காரணம் கூறப்பட்டாலும் உண்மையான காரணம் என்ன என்பது முழுமையாக வெளிவராமலே போனது. மூர் மார்க்கெட்டுக்குள் கடை வைத்திருந்த ஒவ்வொருவரின் குடும்பமும் எரிந்து போய் பரிதாபமாக நிற்கும் தங்கள் கடையின் முன்பு வாயிலும் வயிற்றிலுமாக அடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி அங்கு கிடக்கும் சாம்பலை வெறிபிடித்தார் போல அள்ளி அள்ளி தின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் ஏனம்மா இப்படி என்று கேட்டதற்கு அழுதபடி, இனி இதுதாயா எங்களுக்கு சாப்பாடு என்கிறார். இனி என்ன பண்ண போறோம்னு தெரியலங்க, கடையை பூட்டிட்டு கொண்டு வந்த சாவியை தவிர எதுவுமே மிஞ்சலங்க என்று கண்ணீர் விடுகிறார்கள் அங்கிருந்த வியாபாரிகள் என்று மூர் மார்க்கெட் எரிந்த கோரத்தை 5/6/1985 தேதியிட்ட ஜூனியர் விகடன் பதிவு செய்திருந்தது. ஆனந்த விகடன் தலையங்கம் அரசு எந்திரத்தின் அலட்சிய போக்கினை மிக கடுமையாக சாடியிருந்தது. பழைய மூர் மார்க்கெட் கட்டிடத்தை மீண்டும் உருவாக்கி தர வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைத்தார்கள்.
அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அருகிலிருந்து அள்ளிக்குளத்தில் புதிய மூர் மார்க்கெட் கட்டித்தரப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. கலைநயமும் கம்பீரமும் பாரம்பரியமும் கூடி நின்ற மூர் மார்க்கெட் கட்டடத்தில் அதன் தடமே இன்றி தட்டையான ஒரு கட்டடமாக நவீன புறநகர் ரயில் முனையத்துக்கான கட்டடம் உருவாக்கப்பட்டது. அரசு அறிவித்தபடி புதிய மூர் மார்க்கெட் அருகிலிருந்து அள்ளிக்குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது. பழைய மூர் மார்க்கெட்டின் இடிபாடுகளும் இங்கு கொட்டப்பட்டு புதிய மூர் மார்க்கெட்டின் அடித்தளமாக பயன்படுத்தப்பட்டன. மூர் மார்க்கெட் தெரிந்து சுமார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1991 புதிய மூர் மார்க்கெட் வளாகம் கட்டி முடிக்கப்பட்டது. மூர் மார்க்கெட் எரிந்து போனதால் பலர் தொழிலை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சிலர் இறந்தே போனார்கள். மிச்சமிருந்த சிலரோ மனதை திடப்படுத்தி கொண்டு சாலையோரங்களிலும் பிளாட்பாரங்களிலும் கடைகளை போட்டு வியாபாரத்தை தொடர்ந்தார்கள். அவர்களின் வெகு சிலரே இந்த புதிய மூர் மார்க்கெட்டில் வந்து மீண்டும் தங்கள் வியாபாரத்தை தொடங்கினார்கள். 4 மாடி கட்டிடமாக உருவாக்கப்பட்ட இந்த புதிய மூர் மார்க்கெட்டில் முதலில் அனைத்து தளங்களிலும் வியாபாரிகள் கடை போட்டார்கள். ஆனால் தரைத்தளத்திலும் முதல் தளத்திலும் மட்டுமே வியாபாரம் ஓரளவுக்கு இருந்தது. 3-4 தளங்களில் கடை போட்ட வியாபாரிகள் பெரும் நட்டத்தை சந்தித்தார்கள். வருமானமுமின்றி வாடகையும் கட்ட முடியாமல் காலப்போக்கில் அவர்கள் மறைந்து போனார்கள். இன்று அந்த தளங்கள் நீதிமன்றங்களாக செயல்படுகின்றன. பழைய மூர் மார்க்கெட் கட்டிடத்தில் அங்கு வியாபாரம் செய்து வந்த மனிதர்களை தவிர்த்து அதன் ஒரே நினைவு எச்சமாக இன்று இருப்பது அந்த கட்டிடத்தின் மினியேச்சர் மாடல். இது சென்னை புறநகர் ரயில் நிலையத்தின் வாசலில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஆளுக்காரு அந்த அன்னைக்கு எரிஞ்சு போன மூர் மாடல் இருந்தவர் ஒரு 10, 28, 30 ஆள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர முடியலை, நடக்க முடியலை, வீட்டிலே இருக்கிறாங்க. பாக்கி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ வியாபாரம் பண்ணுறது வம்ச வழி இளைய தலைமுறை தான் வியாபாரம் பண்ணி வந்துட்டு வருது. நாங்கள் 3 தலைமுறையாக நாங்கள் பழைய புத்தி வியாபாரம் பண்ணுறோம். மூர் மாட்டில் 85 வரைக்கும் மூர் மாட்டு பழைய மூர் மாட்டில் வந்து நாங்கள் வேறு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஒரு 15 வருஷம் நாங்கள் பண்ணியிருந்தோம். திரும்ப பில்டிங்கில் நாங்கள் இப்போ ஒரு 15-20 வருஷம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 1985 முன்னாடி பழைய மூர் மாட்டில் புத்தக கடை வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்த தலைமுறையாக நாங்கள் வந்து இங்கே வந்து 98 கடை திறந்தோம். இந்த பிஸ்னஸ் வந்து நான் 3rd generation பண்ணுறேன் சார். இதுக்கு முன்னாடி வந்து என் ஃபாதர் பண்ணியிருந்தார். அதுக்கு பிஃபோராக என் ஃபாதருக்கு பிஃபோர் எங்கள் அங்கிள் பண்ணியிருந்தார். நம்ம ரெகுலராக இங்கே லெதர் ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 generationாக பண்ணிகிட்ருக்கோம். மூர் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஓல்டு மூர் மார்க்கெட்லேருந்து இருக்குது நம்ம கடை. அள்ளிக்குளம் மூர் மார்க்கெட் வளாகத்தின் பராமரிப்பு என்பது மிக மோசமான நிலையில் உள்ளது. அருகிலேயே மாநகராட்சி அலுவலகம் இருந்தாலும் அள்ளிக்குளம் வளாகத்தை சுற்றிலும் கழிவு நீர் தேங்கி சுகாதார கேட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பழைய மூர் மார்க்கெட் கட்டிடம் தீக்கிரையானது அழிக்க முடியாத சோக வரலாறு. ஆனால் அதிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதையே அள்ளிக்குளம் மூர் மார்க்கெட் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளின் நிலை உணர்த்துகிறது. எந்த நோக்கத்துக்காக பிராட்வேயிலிருந்து சந்தை இங்கு மாற்றப்பட்டதோ 200 ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த காரணம் தொடர்வது நம் காலத்தின் அவலமின்றி வேறென்ன.